எஸ் த லார்ட் ஹூ லுக்ஸ் பார்க்கும் என்ற தலைப்பிலே ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்க விரும்புகிறார் ஆண்டவர் பார்த்தால் அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவர் நோக்கி பார்த்தால் தேவண்ட பிள்ளைகளை அதிசயங்கள் நடக்கும் அ லார்ட் அலலுயா ஆண்டவருடைய ஆவியை பெற்றிருக்கிற நாமம் கூட அப்படித்தான் ஆவியில் நிறைந்து நாம் ஜபித்தவர்களாய் யாரோ நம்ம நோக்கி பார்க்குறோமோ அவர்களை கர்த்தர் சந்திப்பார் ஹலோ பிரைஸ் ப்ரைஸ் லார்ட் நம்முடைய கர்த்தர் நோக்கி பார்க்கிற கர்த்தர் பக்கத்துக்கு உங்கள் கையை பிடிச்ச சொல்லுங்கள் கர்த்தர் என்னையும் உங்களையும் நோக்கி பார்க்குறார் சொல்லுங்கள் எஸ் என்னையும் உங்களையும் நோக்கி த லாட் லுக்ஸ் அப்பான் அஸ் போத் அப்படின்னு சொல்லுங்க ஏ த லார்ட் லுக்ஸ் அபான் அஸ் போத் நம்ம இருவரை ஆண்டவர் பார்க்கிறார் சொல்லுங்க அமீன் அலலூயா எல்லா கரங்களை அசைத்து கத்தரை மைமைப்படுத்துவோம் பிரேத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மைமப்படுத்துவோம் என்னை நோக்கி பார்க்கிற கர்த்தாவை உமக்கு நன்றி என்னை நோக்கி பார்க்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை நோக்கி பார்த்தாலே போதும் எல்லார் கரங்களை தேடி கத்துற மைமப்படுத்தோமா ப்ரிபா ரா ஹா ரா ஹா ப ரஹஹா சா த லார்டு லுக்ஸ் அபான் அஸ் இஸ் நம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவர் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார் தேவ தேவப்பிள்ளைகளை ஆண்டவர் அவர் உன்னை நோக்கி பார்க்கிறார் நீ இந்த இடத்துல வந்திருக்கிறதை அவர் நோக்கி பார்க்கிறார் உன்னுடைய மனோபாரங்களை அவர் நோக்கி பார்க்கிறார் த லார்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஆல் யர் சுச்சுவேஷன்ஸ் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் புரிந்திருக்கிறார் உங்கள் நினைவுகளையெல்லாம் நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிந்திருக்கிற கர்த்தர் பிரைஸ் அலாட் அல்ல லூயா ஆண்டவருக்கு மயமுண்டாவதாக இந்த வசனத்தை மையமாக வைத்து முகவரியாக மூன்று வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம் முதலாவதாக வாசிக்க கேட்போமா நீரும் அது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசிர்வதியும் என்று சொல்வாயாக லெல்லூயா ஆமேன் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு மோசை சொல்கிற ஒரு அறிவுரை பாருங்கள் என்ன அருமையான ஆலோசனை எஸ் வண்டர்ஃபுல் கவுன்சில்

பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை என்ன செய்யும் ஆசிர்வதியும் என்று சொல்லுவாயாக நீங்கள் ஆண்டவரை பார்த்து அப்படி கேட்டிருக்கீங்களா அப்பா என்ன நோக்கி பாருங்க என் குடும்பத்தை நோக்கி பாருங்கள் என்னுடைய வீட்டில் அற்புதத்தை நடத்தும்படி நீங்கள் நோக்கி பாருங்க ஆண்டவர் பார்த்தா போதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இல்லை லூயா ஆண்டவருக்கு மைமுண்டாகட்டும் கர்த்து இடத்துல நம்ம ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரேயர் செய்யணும் நம்முடைய வாழ்க்கை சூப்பர் நேச்சுரல் எல்லாம் கடந்து போகணும் இல்லையா

ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் சொல்லி ஆண்ட இயற்கைக்கு மேலான ஒரு ஜபத்தை நீங்கள் செய்யணும் ஆமேன் அலலூயா ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரேயரை செஞ்சால் தான் சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் நடக்கும் ஆமேன் ப்ரைஸ் எல்லாம் மறந்து போகாதீங்க உங்கள் ப்ரேயர் ஒரு சூப்பர் நேச்சுரல் ப்ரேயராக இருக்கட்டும் இயற்கைக்கு மேலான விசேஷத்த ஜபமாக இருக்கணும் போராடிச்ச செய்கிற ஜபமாக இருக்கணும் கடந்த நாட்களில் ஜபத்தை பற்றி தான் நாம் தியானிச்சுட்டே இருக்கோம் பல கோணங்களிலே தியானித்து கொண்டு ப்ரைஸ் எல்லாம் அலலூயா நம்முடைய அப்பா சீக்கிரம் வர்றாரா இல்லையா ஆமாங்க நம்ம ரெடி ஆகிட்டே இருப்போம் டே வி மஸ்ட் பி ரெடி ஆலெல்லூயா காகத்தை பார்த்துருக்கீங்களா ஒரு வடையை தூக்கிட்டு வருவோம் எங்கேருந்தோ அது அப்படியே நம்ம கோட்டச்சோரில் உட்காந்து நம்ம வீட்டு கோட்டச்சோரில் உட்காந்து அப்படி வச்சுட்டு அக்கம் பக்கம் திரும்பி பார்க்கும் அந்த காகத்தை நீங்கள் ஏமாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா முடியவே முடியாது அது எப்போ பார்த்தாலும் நினைஞ்சிட்டே இருக்கோம் தெரியுமா இந்த ரெக்கையை இப்படி இப்படி அடிச்சிட்டே இருக்கிறோம் ஆயத்தமாக இருக்குதாம்மா அந்த காகத்துக்கு அவ்வளோ ஞானம் பாருங்கள் அது என்ன தெரியுமா நீங்கள் வந்து நின்றுட்டிங்க நான் பக்கத்தில் எங்கடா இவங்க வடையை திருடிடுவாங்களு சொல்லிட்டு என்னச்சிடுவோம் படக்குன்னு அந்த வடையை கொத்திக்கிட்டே பறந்து போயிடும் பார்த்தீங்களா காகத்துக்கு அவ்வளோ ஞானம் அது மாதிரி நாம் என்ன தெரியுமா அப்பனுடைய சமூகத்தில் நம்ம செட்டைகளை அடித்து எழும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கணும் ப்ரைஸ் அலாட் ஹாலல்லூயா ஹாலெல்லூயா தேவ பிள்ளையே வசனத்தை கேட்டா போதும் ஆயத்தமான நிலைமையில உன்னை காத்துக்கொள் நம்முடைய சுச்சிக்கிரம் வருகிறார் அலலுயா அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார் ஆய்வு நாமும் ஜோமனன் ஆண்டவரே நீர் என்னை நோக்கி பாரும் நம்முடைய பரம வாசஸ்தலத்திலிருந்து என்ன செய்யும்ப்பா எங்களை நோக்கி பாரும் அலூயா கர்த்த நிச்சயம் அவர் நோக்கி பார்த்தா உன்

அவர் பார்த்தார் கண்டு அவர்கள் மேல் என்ன செய்தாரா ஆமேன் நம்முடைய அப்பா மனதுருகிற கத்தர் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் சொல்லுங்க நம்ம அப்பா யாரு ஆமா நம்ம பார்த்து ரொம்ப 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 இறக்க யாருக்கு தெரியுமா ஆண்டவருக்கு அந்த உலகத்தில் யாருக்கு இறக்க இருக்கோ இல்லையோ நம்ம ஆண்டவருக்கு நிச்சயமாக இரக்கம் உண்டு மனதுருக்கம் உள்ள தேவன் அவர் லார்ட் ஹூ ஹாஸ் த கம்பேஷனட் ஹார்ட் அப்பானஸ் மை டேர் சில்ட்ரன் ஆஃப் காட் ஈஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அப்பானஸ் அதனால் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவருக்கு இரக்கம் உண்டு தேவ பிள்ளைங்கள நீங்க மாத்திரம் என்ன செய்யணும் தெரியுமா முழங்கால் போட்டு ஓன ஆண்டை அழ கற்றுக்கொள்ளணும் கர்த்தர் இறக்கம் உள்ளவர் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கவாங்க இன்னைக்கு செய்தி பாருங்க செய்தியினுடைய மைய பொருளாக இந்த வசனம் இருக்கு அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை என்ன செய்தாராம் நோக்கி பார்த்தார் வானத்திலிருந்து நோக்கி பார்க்கும் கர்த்தர் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா மூன்று தடவை மறுதளிச்ச பேதுருவை நோக்கி பார்க்கிறார் ஒருவேளை பேதுரு மறந்துட்டானோ இல்லையோ அப்படிங்கறத ஆண்டவர் நினைச்சிருப்பாரோ ஆக்சுவலாக பாருங்க ஆண்டவர் சொன்னாரு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே எத்தனை தடவை என்ன மறுதளிப்ப மூன்று தடவை மறுதளிப்பேன்னு ஆண்டு சொன்னாரு அந்த சம்பவத்தை நீங்கள் அதனுடைய முந்தின வசனங்களை பிந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா ரொம்ப ஜோக்காக இருக்கும் இந்த பேதுர் என்ன செய்வது தெரியுமா அவர் அவ்வளோ பெரிய விதண்டவாதம் பண்ணிகிட்டு இருந்தோம் நான்லாம் மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரே ரொம்ப பெருமையாக இருந்தவர் தான் பேதுர் நல்ல மனுஷன் தாழ்மையான மனுஷன் ஆனால் அவர் திடீர்னு ஒரு பெருமை வந்துச்சு நான் ஏன் நான் யார் மருதளிச்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு கொஞ்சம் அப்படியே காலர் உயர்த்தி இருப்பார்னு நினைக்கிறேன் உயர்த்தி பேசினார் ஆண்டவர் உடனே பார்த்தார் எப்படி ஆடா அப்படின்னு பார்த்துட்டு அவனை பார்த்து சொன்னார் சேவல் கூவர் இருக்கும் முன்னே நீ என்னை எத்தனை தடவை மறுதளிப்ப மூன்று தடவை நீ மறுதளிப்பா என்று ஆண்டர் சொன்னார் அப்போ அதே போல் நடந்துச்சு இவன் என்ன பண்ணான் மறுதளிச்சான் ஒரு வேலைக்காரர் வந்து நீ அவங்க கூட இருந்த ஆளுதானே அந்த இயேசுநாதர் கூட நீ இருந்தவன் தானே நீ ஆமாம் உடனே இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா இல்லை நான் அவர் கூட இல்லைன்னு சொல்லி போய் சொல்லிட்டார் அதே மாதிரி அவர் அப்படி திரும்பி கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்ன அங்கேயும் அதே போல பார்த்தோங்க நீ அங்கே இருந்த ஆளுதானே சொன்னாங்க இப்போயும் இவர் என்ன செஞ்சிட்டாரு மறுதளிச்சிட்டார் தேர்டு டைம் அங்கே எழுதப்பட்டிருக்கு அவர் மறுதளிச்சது மாத்திரமல்ல சத்தியமும் பண்ணினாராம் என்ன பரிதாபம் இதை செய்த உடனே தான் சேவல் கோவினது ஒரு அழியில சொல்லுங்க சேவல் கூறினோடன ஆண்டவர் இங்கே அடிவதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாரு அவரை என்ன செஞ்சிருக்காங்க சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க பேதுருவ அப்படியே பார்க்கிறார் அப்படியே திரும்பி அத்தனை சேவல் கூவிடுச்சு அவன் அப்படியே நழுவி ஓடக்கூடாது அப்படியே அவனை பார்க்குறாரு அவனை பார்த்த உடனே தான் பேதுருவுக்கு புத்தி வந்துச்சு ஐயோ சேவல் கூவிடுச்சு என் ஆண்டவர் சொன்னபடியே நான் மறுதளிச்சிட்டேன் அவன் நொந்து போனான் அவன் அழுதான் உடைஞ்சி உள்ள உடஞ்சி அழுதான் அதுதான் பெரிய மனம் திரும்புதல் எல்லாருக்காரங்களை தேட்டி கத்துற மாதிரி மேம்படுத்துவோம் ஓர் அக்காரமாக ஓகே இனி அடுத்து குறிப்புகளுக்குள்ள நாம் கடன் செல்லாம் சிலுவையில் ஏசு கிறிஸ்து எத்தனை வார்த்தைகளை கூறினார் ஆமேன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க ஏழு வார்த்தைகளை ஆண்டு சொன்னார் அந்த ஏழு வார்த்தைகளை கூறுகிற போது அவர் பார்த்த சந்தர்ப்பங்களை நாம் இப்போது தியானிக்க போகிறோம் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் சி இன் ஈச் அட்டன்சஸ் ஆஃப் த வேர்ட் அட் த கிராஸ் ஆஃப் கேல்பரி மை நீச்சர் ஜீசஸ் கிரைஸ்ட் லுக்ட் அப்பான் சம் சுச்சுவேஷன்ஸ் தேட் வி ஆர் கோயிங் டு சி அவர் சில சில சம்பவங்களை பார்த்து அதற்கேற்றவாறு பேசுகிறார் பாருங்கள் நம்பர் ஒன் அவருங்க லேட்டஸ்ட் மெடிடேட் திச்சுவேஷன் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் வென் ஹி அட்டேர்ட் த வேர்ட் ஆன் வேர்ட்ஸ் ஆன் கிராஸ் என்று அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம் சிலுவையில் ஏசு கூறிய போது அவர் பார்த்த சந்தர்ப்பங்களை தியானிப்போமாக என்று சொல்லி அந்த குறிப்புகளுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன் சரி அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ப முதலாவதாக அவர் சத்துருக்களை நோக்கி பார்த்தார் ஆமாம் சொல்லுங்களை நோக்கி பார்த்தார் ஜீசஸ் லுக் டு த எனிமீஸ் சத்துருக்களை நோக்கி பார்த்தா நமக்குலாம் என்ன தெரியுமா வரும் வயராக்கியம் தான் வரும் அல்ல லூயா ஆ நான் இப்போ சிலுவையில் தொங்கிட்டு இருக்கேன் இந்த நாய்கள்லாம் என்ன என்ன இருக்கு பார்த்துட்டு இருக்கு அழுதுருவோமா அழமாட்டோமா ஒரு பொய்க் கண்ணீராக பொய்கண்ணீர்லாம் வராது இல்லை ஆமாம் நம்மலாம் சிலுவையில் யார் ஓன்னு கத்தி அழுதுருவோம் நம்முடைய அருமை ரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்காரு அலையா அவர் பாருங்க சத்துருக்களை நோக்கி பார்த்தார் அவர் நோக்கி பார்த்தவுடனே அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது அதுதான் ஃபர்ஸ்ட் வேர்டு முதல் வார்த்தை என்ன தெரியுமா லூக்கா இருபத்தி மூணு முப்பத்தி நாலுல இருக்கு லூக் டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் போர் என்ன அப்பொழுது பிதாவே இவர்களுக்கு இருக்குது தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு என்ன செய்தார்கள் சேட்டு போட்டார்கள் ஒரு அல்ல சொல்லுங்க அல்ல நம்முடைய அருமை ஆண்டவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய மேன்மையான சுபாவம் என்ன தெரியுமா மன்னிக்கும் சுபாவம் அலெல்லூயா தேவப்பிள்ளைகளை பக்கத்தில் உங்களை பார்த்து கை கைக்குலுக்கு நான் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்களேன்

ஆனால் நம்முடைய அருமை ரச்சகராக இயேசு கிறிஸ்து வைத்த மாதிரியை பார்த்தீர்களா மன்னியம் ஆண்டவரே பிதாவே இவர்களை மன்னியம் பிதாவே இவர்களை மன்னியம்னு ஜெயிச்ச இன்னொரு ஆள் உங்களுக்கு ஞாபகத்தில் வருதா தேவான் அலேலுயா ஸ்டீஃபன் அவரு கூட என்ன பண்ணார் தெரியுமா கல்லெறி வாங்கிட்டு இருக்கிறாரு கல்லெறியறாங்க சண்டாளர்கள் என்ன போடுறாங்க கல்லெறிஞ்சு கொள்றாங்க ஆனா கல்லெறிகிற சமயத்துல முழங்கால் போட்டு இவர் என்ன செய்யறாரு தெரியுமா பரலோகத்தை பார்க்கிறார் லூயா அவருடைய கண்கள் எதை பார்க்கிறது பரலோகத்தை பார்க்கிறது அவர் சொல்றார் ஆமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவானுடைய வலது பாரசத்தில் எழுந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன் நான் பரலோகத்தை பார்க்கிறேன் பரலோக ராஜ்யத்தில் என் கர்த்தர் நீ வீட்டில் இருக்கிறத பார்க்கிறேன் பிதாவானுடைய வலது பாரசத்திலே எழுந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன் எல்லார் கரங்களை தேட்டி கர்த்த மாயம் ஸ்தோத்திரம் அவர் பார்த்தபடினால கத்தரை பார்த்தபடினால அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது தெரியுமா பிதாவே இவர்களை மன்னியும் ஆண்டவரே இவர்கள் மீது பாவத்தை ஆண்டவர் இவர்களை மன்னியும் இன்றைக்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அந்த மன்னிக்கிற சுபாவத்தை தருவாராக மன்னிக்கிற ஆவியை கொடுப்பாராக நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற சிந்தையை எதிர்பார்க்கிறாரா லூயா நம்மிடத்தில் மன்னி கிறிஸ்து பாபம் வேண்டும் ப்ரைஸ் எல்லாம் லூயா நான் பசுத்தா அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே கத்தர் என்னோடு ஒரு வார்த்தை பேசினார் நான் முழங்கால் போட்டு ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு அபிஷேகத்தை தரணும்னு முழங்கால் போட்டு வைராக்கியமாக செவித்த போது கத்தர் எனக்கு ஞாபகம் மாட்டினார்டே நீ நைன்த்து படிக்கும்போது ஒரு பையனை அடிச்சு ஓதைச்சில்ல அவன் கூட நீ அதுக்கப்புறம் நீ பேசவே இல்லை பத்தியா அவனை நீ தான் ஓ மேலே நான் என்ன செய்யலை ஏன்னா அவிய ஊற்றலைன்னு சொன்னார் அடி உடனே அழுத்தேன் ஆண்டவரே நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு வேலையை நான் போய் அவங்ககிட்ட என்ன செய்ய போகிறேன் ஆமாம் அவன் பேர் பாரி பாரி வள்ளல் கேட்டு பாரி அவன் பேர் அதனால் ஆண்டவரே நான் பாரியை போய் பார்த்து பாரி இடத்துல என்ன செய்ய போகிறேன் மா சாரி கேட்க போகிறேன் அலுவயா நம்ம பிள்ளைக்கு எவ்வளோ கிளவராக இருக்காங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்ன மன்னியும்னு சொன்னேன் உடனே உடனே அதை சொன்ன உடனே கற்று பாருங்க என் மேலே அவையை ஊற்றி விட்டா நான் பரிசுத்தாவி நம்ம விஷயத்தை பெற்றுக்கொண்டேன் எல்லோருக்காரங்களையும் தேட்டி கத்திர மயப்படுத்துங்க ப்ரேஸ் அலாட் இஃப் மை நேச்சர் சம்படி இஸ் தேர் இன் திஸ் கேதரிங் வித் அவுட் இன் ஓ ரிசீவிங் சச் அ பிளஸ்ஸிங் த ஹோலி ஸ்பிரிட் இன் யார் ஸ்பிரிட் இன் யோர் லைஃப் கருத்த என்ன காரணமாக இருந்தாலும் ஆண்டவரை என்னை மன்னியும் அப்படின்னு ஆண்டு இடத்துல கேளுங்க உங்களை மன்னிப்பார் அபிஷேகத்தை ஊற்றிடுவார் உங்கள் வாயில் ஒரு அபிஷேகம் அப்படியே கடந்தவரும் நீங்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அல்ல லூயா பிரேசலா நம்முடைய ஆண்டவர் நல்லவர் ஆகையினால கர்த்தரை நோக்கி பார்க்கணும் கர்த்தர் நோக்கி பார்த்தார் சத்துருக்களை எங்க சிலுவையில் இருந்துட்டு எங்க யாரை பார்க்கிறாரு சத்திருக்களை நோக்கி பார்த்தார் கத்தருடைய வாயிலேருந்து என்ன வார்த்தை வந்தது பிதாவே இவர்களை மான்னியம் ஓகே அடுத்தது ரெண்டாவதாக பாருங்க அஸ் த செகண்ட் பாயிண்ட் விண்ணப்பித்தவனை நோக்கி பார்த்தார் ஜீசஸ் லுக்ட் த ஒன் ஹூ ப்ளீடன் த ஒன் ஹூ ப்ளீஸ்டனு இருக்குது த ஒன் ஹூ ப்ளீடன் ப்ளீடன் அதாவது பிஎல்இஏ டிஇடி விண்ணப்பித்தவனை நோக்கி பார்த்தார் அனுக்கு லுக் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர்ட்டி த்ரீ அது எழுதப்பட்டிருக்கு எப்படி பாருங்க அவர் அந்த நேரத்தில் அந்த பக்கத்தில் ஒரு கல்ன்னு இருக்கான் ரெண்டு கல்லர்கள் ஒரு கல்லை என்ன பண்ணான் தெரியுமா ஆண்டவரை ஏளனம் பண்ணான் ஆனால் இன்னொரு கல்லை என்ன செஞ்சான் தெரியுமா அவன் அவரை அவனை திட்டி ஏய் நாம் வந்து நாம் செஞ்ச தப்புக்கு என்ன செஞ்சுட்டு இங்கே தொங்கிக்கிட்டு இருக்கோம் நமக்கு மரண தண்டனை சரியானது தான் ஆனால் இவர் ஒரு பாவமோ செய்யாதவர் இவரை நீ ஏளனம் பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்னா உள்ள உடஞ்சி ஆண்டவடத்தில் கேட்கிறான் என்ன கேட்கிறான் ஆண்டவரே நீர் நம்முடைய ராஜ்யத்திலே அடியனையும் அடியனையும் நினைத்தரலும் லார்ட் ரொம்ப கிங்டம் லார்ட் உங்க ராஜ்யத்துக்கு நீ போகும்போது இந்த அடிமையும் நீர் என்ன செய்யும் நினைத்தரலும் ஆண்டவரே அவ அந்த ஜபத்தை விண்ணப்பித்தவனை ஆண்டவர் நோக்கி பார்த்தார் பல அந்த கல்வான சிறுவில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சத்ருவை நோக்கி பார்த்தார் பிதாவை மன்னியுமே என்று சொன்னார் இப்பொழுது விண்ணப்பித்தவனை நோக்கி பார்க்கிறார் அவனை நோக்கி பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் ஜீசஸ்லி ஐ சே டு யூ டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் எல்லார் கரங்களை தேட்டி கத்திர சோத்திரி போமா ஆமேன் பிரைஸ் அலாட் ஹாலூயா சோத்திரம் இவனுக்கு என்ன ப்ரொமோஷன் சொல்கிறது டபுள் ப்ரொமோஷன் சொல்கிறதா ட்ரிபிள் ப்ரொமோஷன் சொல்கிறதா இன்ஸ்டன்ட் ப்ரொமோஷன் ஹாலூயா என்ன ப்ரொமோஷன் தெரியுமா உடனடியான ஆமேன் ஆமாம் அதாச்சும் உடனடி இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்கிறாங்கல்ல ஆமாம் திடீர் காஃபி உடனடியான காஃபி நாங்கள் கல்யாணம் முடித்த புதுசில் அந்த டைம்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டம்மா என்ன செய்வோம்னா திடீர் சாம்பார் செய்வா அல்லது திடீர் குழம்புன்னு சொல்லி செய்வாங்க எப்படின்னா நாங்கள் அங்கங்கே ஊ ஊழியத்துக்கு அங்கங்கே போயிட்டு வருவோம்ல வந்து கொஞ்சம் லேட் ஆகிடும் ஒரு ஒன்பதரை ஒன்பது முக்காலுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்தோடனே என்ன சாப்பிட்றது அப்போ அதில் வந்து ஒய்ஃபுக்கு என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி கொடுக்கணும் நம்ம ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு நல்ல ஆசை அதனால் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா என்ன செய்வாங்கன்னா உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் சரியா நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு உடனே என்ன செய்வாங்க கிச்சனில் அடுப்பை பார்த்தா வைப்பாங்க டப்பா டபு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என்ன செய்வாங்க என்னமோ செய்வாங்க தக்காளியை வைப்பாங்க கொஞ்சம் வெங்காயம் தருவாங்க கிடு 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 கிடுக்கு வேலை செய்வாங்க குயிக்காக செஞ்சு அதுக்கு பேர் என்ன குழம்பு திடீர் குழம்பு அதுக்கு என்னென்னா இன்ஸ்டண்ட்டை கறி இன்ஸ்டண்ட்டை ப்ரிப்ரேஷன் இன்ஸ்டன்ட் குழம்பு ஆண்டவருக்கு சுத்திரம் அதை செய்வாங்க அதை செய்து உடனே என்ன செய்வாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு அலியலி சொல்லுங்கள் அலையல்வியா உங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது ஃபாஸ்ட்ரு பாஸ்ட்ரமாக செஞ்சு கொடுக்க அவருங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் எல்லாம் தானே பிடிக்கும் ஃபாஸ்டருக்கு உண்மை அது ரொம்ப ரொம்ப உண்மை நீங்கள் சொல்கிறது உண்மை தான் அவங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அல்ல லூயா ஆமாம் அதனால் அப்படி அது மாதிரி பாருங்கள் இன்ஸ்டன்ட் ப்ரொமோஷன் யாருக்கு கள்ளனுக்குங்க திருடன் இவன் கொலையாளியாக இவன் இவன் என்ன கன்விக்டடாகி இங்கே வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கான் சுழுவியில தூங்கிட்டு இருக்கான் பட் த லார்ட் ரெஸ்பாண்ட் விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் ஹி ப்ளீட் ஆல்சோ ரெஸ்பாண்ட் டுபத்தை கேட்கிறவ நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவ கண்ணீர் விட்டு பாருங்களேன் அப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கண்ணீரை ஊச்சுங்க ஆண்டை விட்டு டெஃபினட்டாக சொல்ற உன் வீட்டில் கூட குறை நீங்கள் தான் இல்லையா பாரு ஆமாம் அலலூயா நீ விண்ணப்பித்து செபித்துப்பார் ஆண்டவர் கேட்பார் கல்வாரி சிலுவையில் இருந்து கொண்டு சத்ருவை நோக்கி பார்த்தார் முதல் வார்த்தை வந்தது தேவ பிள்ளைகள ஆமாம் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் இரண்டாவது கள்ளன் பேசினா அவனை பார்த்தார் உடனே அவருக்கு என்ன வார்த்தை வந்தது இன்றைக்கு நீ என்னுடனே கூட பாரதேசில் இருப்பா லூயா லூயாம் அல்லாட் மூன்றாவது வார்த்தை என்னென்ன பார்க்கலாமா ஆண்டவருக்கு உண்டாகட்டும் பாருங்கள் அன்பானவர்களை நோக்கி பார்த்தாராம்

பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் யோவான் அன்புள்ள சீசன் யோவான் தான் சீசர்கள் பன்னெண்டு சீசர்கள் ஒரு அன்பான சீசன் ஆலை லூயா என்ன இயேசு கிறிஸ்து வந்து பட்சபாதம் உள்ளவர் அல்லன்னு இருக்கு எல்லாரையும் சமமாக தானே நேசிக்கணும் அட எல்லாரையும் நேசித்தது சமமாக நேசிச்சார் ஆனால் இந்த யோவான் இருக்கார் இவர் விட்ட பாடில்லை ஆண்டோட மடியில் உட்காந்துட்டு கொஞ்சிட்டு இருக்கிறாரு அல்ல லூயா அந்த பாருங்க பாருங்கள் அவ்வளோ தூரம் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணியிருக்காரு பிழைக்க தெரிஞ்ச மனுஷன் நம்மெல்லாம் போய் யோவான்கிட்ட கை குலுக்கி நம்ம பேசுவோம் பரலோகத்தில் போய் ஐயா நீர் பிழைக்க தெரிஞ்ச மனுஷன் தான் ஆண்டவர் சொன்னார் நான் வருமளவோம் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னன்னு ஆமாம் அவ்வளோ பெரிய ஆள் யோவான் பத்மதீவில் போட்டாங்க கடைசியில் அங்கேயும் உட்காந்துட்டு இணைஞ்சிட்டார் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி விட்டார் ஒரு அல்ல சொல்லுங்கள் அலுய்யா ஒரு தேவண்ட மனுஷன் அவ்வளோ அருமையான தேவண்ட மனுஷன் அன்பான சேஷ் அதனால் அன்பானவர்களை பார்த்து கத்த பேசினார் அலுயா ஆண்டவர் யோவான் ஒரு அன்புள்ளவன் அடுத்தது இந்த உலகப்புற உலகத்தில் இயேசுவின் தாயாக இருந்த மரியாள் ஆண்டூர் கிறிஸ்தோத்திராகினால அந்த இயேசுவின் தாயாகிய மரியாள் அவங்க வந்து அழுதுட்டு நிற்கிறாங்க எப்படி இருந்தாலும்

அப்படின்னு சொல்லிட்டு அதனோட அர்த்தம் என்னென்னா இந்த தாய் அழுதுட்டுருக்கப்பாரு அவளை நீ தான் தேட்டணும் லூயா ப்ரேஸ் அலாட் அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யோவாண்டத்தில் கொடுக்குறாரு உடனே அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தனிடமாய் ஏற்றுக்கொண்டான் நெல்லருக்காரங்களை தட்டி கத்துற பயன்படுத்துவோம் பிரைஸ் லூயா நான் நினைக்கிறேன் அம்மா வாங்க என் வீட்டில் நான் கூப்பிட்டு போய் உங்களுக்கு சோறு போடுறேன் அல் லூயா உங்க மகனை நினைச்சிருங்க அழகை வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவர் அம்மாவை கூட்டி போயிட்டார் அமேன் டு கால் இட் சம்திங் சோ கிரேட் ஸோ அன்பானவர்களை நோக்கி பார்த்தார் பாத்தீங்களா ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் சப்ஜெக்ட் விட்டுறக்கூடாது ஸோ ஓகே இனி நான்காவது குறிப்பு போலாம் ஃபோர்த் பாயிண்ட் பர நான்காவது என்ன குறிப்பு தெரியுமா பரலோகத்தை நோக்கி பார்த்தார் சொல்லுங்க ஆமா ஜீசஸ் அட் ஹெவன் ஜீசஸ் லுக்ட் அட் ஹெவன் ஆண்டவர் பரலோகத்தை நோக்கி பார்த்தார் ரீசெல்லாம் அடால லோயா எஸ் மார்க் ஃபிஃப்டீன் வஸ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் மேத்யூ ட்வெண்ட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரெண்டும் ஒரே வசனம் தான் ஒரே மாதிரி வசனம்தான் மார்க் பதினைந்து முப்பத்தி நாலு மத் மத்தையும் இருபத்தி ஏழு நாற்பத்தாறு இந்த வசனங்கள் என்ன சொல்லுது தெரியுமா ஒன்பதாம் மணி நேரத்திலே ஏசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே அன்றூருக்கு ஸ்தோத்திரம் மார்க்கில் வந்து ஏலோயி ஏலோயி என்ற வார்த்தை வந்துருக்கு மத்தியில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அன்றூருக்கு ஸ்தோ சில நேரத்தில் ப்ரொனன்சியேஷனில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம் அதை பற்றி பரவாயில்ல அலெலுயா அனுருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஆண்டவர் என்ன யா எதை யாரை கூப்பிட்றா தெரியுமா என் தேவனே என் தேவனே சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஒன்னில் நினைக்கிறேன் அந்த வார்த்தையை அங்கே தீர்க்க தர்சனமாக சொல்லியிருக்கிறாரு அன்றைக்கே தாவிதராஜா இன் சாங்ஸ் டுவெண்ட்டி டூ ஒன் ஆல்சோ வி சி தேட் ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் அட்வான்ஸ் அன்றைக்கு ஸ்தோத்திரம் எழுதப்பட்டிருக்கு ஒன்பதாம் மணி நேரத்தில் ஏசு எலோ ஏ அல்லது ஏலி ஏலி இல்லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு அமைதியாக இருந்தாருங்க சாட்டையடி வாங்கும்போது அமைதியாக இருந்தார் முழுக்க இடம் சுட்டும் போது அமைதியாக இருந்தார் அந்த முழுக்க இடத்துக்கு மேலே தடினால் அடிச்சாங்களே வேதனையாக இருந்துருக்கும் தாங்க முடியாத வேதைய நாம இருந்தோன்னா ஓனு அழுதுருப்போம் கத்தியிருப்போம் ஆனால் ஏசு கிறிஸ்து அப்போதெல்லாம் அமைதியாக இருந்தார் அவரை சிலுவை சுமக்கும்படி செய்தார்கள் அவர் அமைதியாக இருந்தார் அந்த சிலுவினால் தள்ளி கீழே போட்டு குத்தி கொடு அவர் ரொம்ப என்ன சொன்னால் ஜீசஸ் வாஸ் குவாய்ட் அண்ட் காம் இன் ஆல் த சுச்சுவேஷன்ஸ் அட் த டைம் ஆஃப் த குரூசிஃபிக்ஷன் ரொம்ப வேதனைகளை சகித்தார் ஆணிகள் கடவுப்பட்ட போது அவ்வளோ வேதனை இருந்திருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் சகித்தா சொல்லுங்க ஏசு கிறிஸ்து எனக்காக எல்லா வேதனையையும் சிலுவையிலே சகித்தார் மை ஜீஸ் எவ்ரிங் ரூபா கார்டு அப்பனே எனக்கும் இந்த பூமியில கஷ்டங்களை சகிக்கிற ஞானத்தை கொடுங்க கொடுங்கப்பா உலகத்தில் சின்ன தலைவலி வந்துட்டா நான் தாங்க மாட்டேங்குது அண்ட் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டா முதுகு வலி இடுப்பு வழி கால்வலி கைவலி தாங்கல தாங்கலை ஆனா நீர் அன்றைக்கு எத்தனை வேதனைகளை சகித்து நம்முடைய அருமை ஆண்டவர் சகித்த வேதனைகளை நினைச்சோன்னா நாம படுகிற வேதனைலாம் ஏசப்ப வேதனைகளை நீங்க நினைக்கிறீங்களா தினமும் நினைச்சு பாருங்க ஒரு சொட்டு கண்ணீராவது விடுங்க எனக்காக நீங்க பாடுபட்டீங்களாப்பா எனக்காகத்தானே ரூபகாரிலால் நம்முடைய அப்பா எவ்வளவு நல்லவர் தேவப்பிள்ளையில வாலிப வயசுங்க அவருக்கு ஆமாம் முப்பத்தி மூன்றரை வயசு ஜஸ்ட் இமேஜின் நமக்காக எல்லா கஷ்டங்களையும் சகிக்கும் போது அமைதியாக இருந்த ஆண்டவர் சத்தமிட்டு கூப்பிட்டார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே ரொம்ப ரொக்கா அப்படியான ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் கைவிடப்பட்டதை போல உணர்ந்தார் அல்ல லூயா எல்லாரும் கைவிட்டாங்க பிதாவும் என்னை கைவிட்டாரோ கத்தரும் என்னை கைவிட்டார் தேவனும் என்னை கைவிட்டாரோ சில நேரத்தில் நமக்கு கூட அப்படி ஒரு சென்சேஷன் வருது இல்லையா நமக்கு கூட அப்படி சில நேரத்தில் உணர்வு வருதா இல்லையா ஆமா ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ அவ்வளோதான் எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகி போயிடுவானோ ஆண்டவர் என்னை கைவிட்டுருவாரோ பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு பயம் கைவிட கைவிடாத கத்தர் பரலோகத்தை நோக்கி பார்த்தார் ஏன்னா பரலோகத்திலிருந்து தானே வந்திருக்கிறாரு எங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க பரலோகத்தில் இருந்தவருக்கு இந்த பூலோகத்தில் இந்த கஷ்டமெல்லாம் வேணுமா ஜஸ்ட் இமேஜின் கொஞ்சம் நல்லா சுகமாக வாழ்ந்துட்டோம் எங்களையும் பங்களா காரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் அப்படியே போய்ட்டுருக்குறோம் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல குனிஞ்சி விளக்க மாற்ற எடுத்து கூட்டணுன்னு வைங்க எப்படி இருக்குது ஆனால் அதையும் நம்ம செய்யணும் அலே லுயா காரில் போகும்போது கார் ஓட்டவும் தெரியணும் அல்லது காரில் சுகமாக போகவும் தெரியணும் அதே சமயத்தில் வீட்டில் வந்து வீட்டில் இருக்கும் போது சில நேரத்தில் வீடு கூட்டவும் தெரியணும் அலே லுயா ஆமாம் எல்லாத்துக்கும் கற்றுக்கொள்ளணும் நம்முடைய அருமை இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தார் ஆனால் இந்த பூமியில் வந்தோடனே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷன் சாயலானார் கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்தரி போமா ஆண்டோடைய தியாகம் எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா அதனால பரலோகத்தை நோக்கி பார்த்தார் உடனே ஆண்டவருக்கு அப்பா ஏன் என்னை கைவிட்டு என்ன முடியும் தோணிடுச்சு அதனால என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார் என்று பார்க்க சோ அவருடைய பார்வை பார்வை உற்று நோக்கும் பார்வை கருத்தான பார்வை அந்த பார்வையிலே ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது ஹலோ லூயா ஆண்டு கிறிஸ்தோத்ரு இது நாலாவது வார்த்தை ஓகே ஐந்தாவது வார்த்தை என்ன தெரியுமா ஐந்தாவதாக தீர்க்க தரிசனங்களை நோக்கி பார்த்தார் எல்லாரும் சொல்லுங்க எஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஜீசஸ் லுக் டு த ப்ராஃபசீஸ் ஜீசஸ் லுக் டு த ப்ராப் ப்ராஃபசீஸ் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை நோக்கி பார்த்தார் யோன் பத்தொம்போது இருபத்தெட்டில் சொல்லப்பட்டிருக்கு ஜான் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று எழுதப்பட்டிருக்கு அந்த வேர்டு ஆண்டர்லைன் பண்ணிக்கோங்க வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இட் இஸ் ரிட்டன் அஸ் வாட் யூனோ ஆஃப்டர் திஸ் ஜீசஸ் நோயிங் தட் ஆல் திங்ஸ் வேர் நவ் அக்கம்ளீஸ்ட் தட் எஸ் மைட் பி ஃபுல்ஃபில்டு ஆண்டர்லை பி ஃபுல்ஃபில்டு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக வாட் இஸ் எட் வாஸ் ஐ தஸ்ட் தாகமாக இருக்கிறேன் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்ல லூயா பிரைஸ் அல்லாட் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்றை யாராக எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம் சாம்ஸ் டுவெண்ட் சிக்ஸ்டி நைன் டுவெண்ட்டி ஒன் வாசிங்க அம்மா நீங்கள் வாசிங்க என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க குடிக்க கொடுத்தார்கள் பார்த்தீர்களா அங்கே அன்றைக்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய அருமை ரசிகராக இயேசு கிறிஸ்துவ பற்றி தீர்க்க தாகத்துக்கு என்ன கொடுத்தார்களாம் காடியை கொடுக்க கொடுத்தார்கள் தேவண்ட பிள்ளைகளை ஆமாம் அது எவ்வளோ பயங்கரமானது பாருங்கள் கடற்காலான தோச்சி அப்படியே கொடுக்கறது அப்பா சரியான கசப்பாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பாகக்காய் குழம்பு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் பாகக்காய் குழம்பு அதில் இல்லை ஆமாம் நிறைய பாகக்காய் குழம்பு நான் சாப்பிட்ருக்கேன் ஆண்டூருக்கு ஸ்தோத்திரம் பாகக்காயே கசப்புன்னு சொல்கிறோமே காடி எப்படி இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் அவ்வளோ பெரிய கசப்பு கசப்பு கலந்த காடியை இன செய்தார்களாம் என் ஏசப்பன் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னோடனே எங்களுக்கு குறுக்கு மூளை பாருங்க அந்த பயங்களுக்கு அவர் எதுக்காக தாகமாக இருக்கேன்னு சொன்னால் தெரியுமா ஐயோ என் ஜனங்களெல்லாம் ஆமாம் கெட்டு போகிறாங்களே பரிதவிக்கிறாங்களே இந்த உலகத்துலேருந்து கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜனத்துக்காக என்ன செய்யறாரு தாகமா இருக்கிறேன் அவர் எங்க பாக்கிறாரா அந்த டைம்ல தீர்க்க தரிசனங்களை நோக்கி பார்த்தார் ஓய்யோ வார்த்தை நிறைவேறணும் என் வார்த்தைகள் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள் தீர்க்க தர்சனம் வார்த்தைகள்லாம் நிறைவேறணும் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை நோக்கி பார்த்தார் அவருடைய வாயிலிருந்து தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தை வந்தது ஒரு அலிலே சொல்லுங்க அலெலுயா ஆமாம் ஓகே அப்புறம் ஆறாவது பாயிண்ட்டுக்கு போகலாம் சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்கள் என்னென்னலாம் நோக்கி பார்த்தார்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஆறாவது பாயிண்ட் என்ன தெரியுமா தான் நிறைவேற்றியதை நோக்கி பார்த்தார் ஜீசஸ் லுக்ட் வாட் ஹீ ஃபுல்ஃபில்ட் தான் நிறைவேற்றியதை அவன் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் பார்த்தாராம் ஒரு கரங்களை தட்டி கத்துற சோதரிப்போமா ஆமேன் ஓ மைட்டி மாஸ்டர் ஹலலூ யா நன்றி ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது அற்புதங்களை செய்தது அடையாளங்களை செய்தது கத்தர் இவர் மூலமாய் மயிமைப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற ஆண்டவர் நினைச்சு பார்த்தார் நிறைவேற்றியது வாட் எவர் ஹி ஃபுல்ஃபில் ஜஸ்ட் நோ லுக் லுக் எஸ் எல்லாத்தையும் பார்த்தார் தான் நிறைவேற்றியதை நோக்கி பார்த்தார் அட்வான்ஸ் த வேர்ட் கேம் டு இஸ் மவுத் ஒரு வார்த்தை ஆண்டு வந்தது யோவான் பத்தொம்பது முப்பது ஜான் நைன்டீன் வேர்ஸ் தேர்ட்டி அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஏசு காடியை வாங்கின பின்பு என்ன சொன்னாராம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் ஸோ வென் ஜீசஸ் ஹெட் ரிசீவ் த சோர் வைன் ஹி சேட் இட் இஸ் ஃபினிஷ்ட் அண்ட் பவிங் ஹி சேட் ஐ கேவ் அப் எஸ் ஸ்பிரிட் என்று ஏசு காடியை வாங்கின பின்பு அவர் முடிந்தது என்று சொன்னார் ஏன்னா தான் செய்த காரியங்கள்லாம் நான் நினைச்சு பார்த்தாரு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே அந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார் ஆமே நல்லா எல்லாம் முடிந்தது பாருங்க இந்த உலகத்தில் இந்த வார்த்தையெல்லாம் எல்லாருக்கும் வராது அப்போஸ் நான் இப்போவுள் பாருங்க ஒன்று முத்தி எழுதின நிருபத்தில் அவர் வந்து தீமத்தைக்கு ஆலோசனை சொல்றாரு விசுவாசத்தோடு விசுவாசத்திற்காக நீ நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்றாரு ஓகே யூ அ குட் ஃபைட் ஃபார் அ அஃபைத் அப்படின்னு சொல்றார் ஆனால் ரெண்டு துமத்தியுள்ள கடைசி தியார்த்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருனா நல்ல போராட்டத்தை ஃபைட் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொன்னவர் போராடினேன் என்று சொல்றார் அது மாதிரி நம்முடைய அருமை ரசகராகி இயேசு கிறிஸ்து போதித்தவர் சாதித்து விட்டார் எல்லாரும் சொல்லுங்க போதித்தவர் சாதித்து விட்டார் ஆமேன் ஊராரா ககமானாமா நம்முடைய அப்பா தான் சத தன்னுடைய சாதனைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறாரு தான் எல்லாவற்றி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினேனாலும் சொல்லி பார்க்கிறார் நினைச்சு பார்க்கிறார் நிறைவேற்றியதை நோக்கி பார்த்தார் ஆண்டவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னு சொன்னார் அப்புறம் செவன்த் பாயிண்ட் ஏழாவது வேர்டு ஏழாவது அறிக்கை என்ன செய்தார் தெரியுமா கல்வாரி சிலுவில ஆறு அறிக்கை மாத்திரமில்லை ஏழாவது ஒரு அறிக்கையும் ஆண்டவர் சொன்னார் செவன்த் ஸ்டேட்மெண்ட் அது என்னன்னா பாருங்க மரணத்தின் மேலுள்ள தன் அதிகாரத்தை ஜீசஸ் இஸ் பவர் ஓவர் டெத் ஆண்டவர் மரணத்தின் மேலுள்ள தன்னோட அதிகாரத்தை என்ன செய்தார் நோக்கி பார்த்தார் ஒரு அல சொல்லுங்க அலையலையா என்ன உடனே அவருக்கு என்ன வார்த்தை வந்து லூக் டுவெண்ட்டி த்ரீ ஃபார்ட்டி சிக்ஸ் லூக்கா இருபத்தி மூன்று நாற்பத்தி சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமா என்ன செய்தாரா கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி அவர் என்ன செய்தார் ஜீவனை விட்டார் ஹமேன் என் ஆண்டவர் என்னை குறித்து உங்களை குறித்து அதை தான் அந்த உலகத்தில் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சிடணும் இன்னைக்கு நானும் உள்ள பரிசுத்தம் அவங்களெல்லாம் நான் கொஞ்சம் பார்க்கறேன் கஷ்டப்படுறாங்க வேதனை வேதனைப்படுறாங்க ஆனால் என்ன சொல்றாங்க தெரியுமா நான் போக விரும்பலை இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் தான் என்ன செய்யணும்னு விரும்புகிறேன் இருக்கணும்னு விரும்புகிறேன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் தேவண்ட பிள்ளைகளை நல்ல பர்சத்தை அவங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சவங்கள நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அவங்க எல்லாரும் கடைசி நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க என் ஆவியை பிதாவிடைய கைகளை என்ன செய்கிறேன் ஒப்பு வைக்கிற ஆண்டவரே என் சித்தமல்ல உன் சித்தத்தின்படியே அப்படி சொல்லி போயிருக்காங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தருவாராக அலுவயா ஆண்டோட வருகை தாமதித்தா அப்படி தான் நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் ஆண்ட ஒரு கிறிஸ்துவத்திரம் ஏசு கிறிஸ்து மிக அருமையாசி பிதாவே உம்முடைய கைகளில் நான் என்ன செய்கிறேன் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு மரணத்துமேனு தன் அதிகாரத்தை நோக்கி பார்த்தவுடனே ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறார் இது ஏழாவது வார்த்தை சிலுவையிலே சொன்ன ஏழாவது வார்த்தை ஓகே அஸ் அ கன்க்ளூஷன் முடிவரையாக ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடலாம் ஒன்று பேதிரு மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் த்ரீ டுவெல் பாசிங்க கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது ஆமே ஒரு அல்லையே சொல்லுங்க ஆமே இந்த கூட்டங்களில் ஆவிக்குரிய கூட்டங்கள் அதிகமாக அல்ல சொல்லுங்க அலையிலேயே சொல்லுங்கன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா தேவ பிள்ளைகளை நம்ம ஒவ்வொரு மூச்சுக்கு ஒரு தடவை நம்ம அப்பாவை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் அந்த அல்லையா ஆமே என் பிரயசல்லுயா ஆண்ட ஒரு ஸ்தோத்திரம் அதை தேவன் விரும்புகிறார் நம்ம அல்ல ஸ்தோத்திரம் எப்போ பார்த்தாலும் சொல்லணும் ஆண்டோருக்கு மயம் பாருங்க ஓகே கர்த்தருடைய கண்கள் ஃபார் ஐஸ் ஆஃப் த லார்ட் ஆர் ஆன் த ரைச்சஸ் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்கிறது நோக்கமா இருக்கிறது ஒரு கரம் தட்டு கொடுத்து கர்த்தர மயம்படுத்துங்க கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் எப்படி இருக்கிறது விரோதமாக இருக்கிறது ஆகினாலும் தேவ பிள்ளைகளை நீங்கள் நீதிமன்ற்களாக இருந்தால் உங்க உங்க மேலே அவருடைய கண் இருக்கும் ஆமே நல்லா கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எத்தனை வார்த்தை சொன்னார் ஏழு வார்த்தை சொன்னார் அந்த ஏழு வார்த்தையும் ஏழு சந்தர்ப்பங்களை நாம் பார்த்தோம் முதல் சந்தர்ப்பம் என்ன தெரியுமா சத்துருக்களை நோக்கி பார்த்தார் ரெண்டாவதாக விண்ணப்பித்தவனை நோக்கி பார்த்தார் மூன்றாவதாக அன்பானவர்களை என்ன செய்தார் நோக்கி பார்த்தார் நான்காவதாக பரலோகத்தை நோக்கி பார்த்தார் ஐந்தாவதாக தீர்க்க தரிசனங்களை நோக்கி பார்த்தார் ஆறாவதாக தான் நிறைவேற்றியதை நோக்கி பார்த்தார் ஏழாவதாக மரணத்தின் மேலுள்ள தன் அதிகாரத்தை நோக்கி பார்த்தார் நம்மை நோக்கி தேவன் எல்லார் கண்களை மூடி கத்தரை நோக்கி பார்க்கலாம்